மோடி குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டியதை பிபிசி நிறுவனம் படம் பிடித்து காட்டியிருப்பதாக கூறியுள்ள தொல் திருமாவளவன். உண்மை அறியும் குழுவினர் மூலம் தரவுகளை திரட்டி பிபிசி வெளியிட்டிருக்கும் ஆவண படத்தை யாரும் பார்க்காதபடி தடை செய்வது கருத்துரிமையை பறிக்கும் அடாவடி செயல் என குற்றம் சாட்டியுள்ளார். அம்பேத்கர் இயற்றிய அரசியல் அமைப்பு சட்டம் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனவரி 26 முன்னிட்டு சென்னையில் உள்ள VCK தலைமை அலுவலகத்தில் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா பொருளாதார வளர்ச்சி கண்டிருக்கிறது என கூறினால் கேட்பவர்கள் நகைப்பார்கள் எனவும், 8 ஆண்டு கால மோடி ஆட்சியில் இந்தியா எவ்வளவு பெரிய பொருளாதார சரிவை சந்தித்து இருக்கிறது என்பதை அனைவரும் அறிந்துள்ள நிலையில் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னேறியிருப்பதாக கூறுவது அண்ட புழுகு ஆகாச புழுகு என்றார். இந்தியா பொருளாதார வளர்ச்சி கண்டிருக்கிறது என்று சொன்னால் எல்லோரும் நகைப்பார்கள். இந்த 8 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய பொருளாதார சரிவை இந்த தேசம் மோடி தலைமையிலே சந்தித்திருக்கிறது என்பதை அனைவரும் அறிவோம். பணவீக்கம், விலைவாசி உயர்வு, பண மதிப்பு வீழ்ச்சி அதல பாதாளத்தில் சரிந்து கிடக்கிறது. இந்த நிலையில் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னேறுகிறது என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய அண்டப்புழுகு ஆகாச புழுகு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அவர்களின் தலைமையில் குஜராத்திலே அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் எந்த அளவுக்கு சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வன்முறைகளை தூண்டினார், அவருடைய உரை எந்த அளவுக்கு வன்முறை வெறியாட்டங்களுக்கு காரணமாக இருந்தது என்பதை படம் பிடித்து காட்டியிருக்கிறது பிபிசி. அது இந்திய நாட்டை சார்ந்த ஊடகம் இல்லை, அல்லது இடதுசாரி அரசியல் பேசுகிறவர்களின் ஊடகமும் இல்லை. அங்குள்ள உண்மைகளை கண்டறிவதற்கு இங்கிலாந்து அரசால் நியமிக்கப்பட்ட உண்மையறியும் குழு எல்லா தரவுகளையும் திரட்டி இந்த ஆவணப்படத்தை வெளியிட்டிருக்கிறது. அந்த ஆவணப்படத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்கனவே நாம் அறிந்திருந்தாலும் கூட அதை ஒரு தொகுப்பாக்கி அவர்கள் தந்திருக்கிறார்கள். உடனே அதை யாரும் பார்க்காதபடி தடை செய்வது, பரப்பாதபடி தடுப்பது, அதற்குரிய இணையதளங்களில் அவற்றையெல்லாம் முடக்குவது கருத்துரிமை பறிக்கிற அடாவடி செயலாகும்.